வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நம்ம டூ வே சுவிட்ச் டூ வே சுட்சை பற்றி பார்க்க போகிறோம் டூ வே சுட்சில் உள்ள கனெக்ஷன் அப்புறம் அந்த டூ வே சுட்சோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் அது எப்படி ஒர்க் ஆகுது அதில் உள்ள காண்டாக்ட் எப்படி மாறுது இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்த்துருப்பீங்க வெறும் கனெக்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம் இதுதான் டூ வே சுவிட்ச் இது டூ வே சுட்சில் ரெண்டு காண்டாக்ட்ஸ் இருக்கும் ஒன்று என்சி என்ஓ அதாவது நார்மலி க்ளோஸ்ட் இல்லை நார்மலி ஓப்பன் இந்த சுவிட்சோட சென்டர் பாயிண்ட் வந்து காமன் அதாவது இதில் ரெண்டாம் நம்பர் காட்டியிருக்கோம் பார்த்திங்கன்னா அது வந்து காமன் இது வந்து ரெண்டு பொசிஷனில் நம்ம ஆன் பண்ணி அதாவது ரெண்டு பொசிஷனில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒன்று மேலே உள்ள பொசிஷன் நல்ல கீழே உள்ள பொசிஷன் இந்த மேலே உள்ள பொசிஷனுக்கு நான் பொசிஷன் நம்பர் ஒன்னு வச்சிருக்கேன் மாதிரி கீழே உள்ள பொசிஷனுக்கு பொசிஷன் நம்பர் டூன்னு வச்சுருக்கேன் இந்த மேலே உள்ள பொசிஷனை நம்ம பொசிஷன் நம்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா டெர்மல் நம்பர் ஒன்று ரெண்டும் க்ளோஸில் இருக்கும் ரெண்டு மூணு ஓப்பனில் இருக்கும் கொஸ்டின் நம்பர் டூவில் பார்த்திங்கன்னா டெர்மினல் நம்பர் ஒன்று ரெண்டு ஓப்பனில் இருக்கும் ரெண்டு மூணு க்ளோஸில் இருக்கும் நான் ரெண்டா நம்பர் ரெண்டுக்கும் பொதுவாக வர்றதுனால அது காமன் சொல்லி ஆல்ரெடி நான் சொல்ல இந்த சுவிட்சோட ஒர்க்கிங் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வயரிங் பண்ணி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன் இது ரெண்டு சுவிட்சு எடுத்திருக்கேன் ரெண்டு சுவிட்சு ஒரு பல்ப்பு இந்த வயரிங் வந்து ஸ்டேர் கேஸு அப்புறம் வீட்டுக்கு உள்ளே வெளியே உள்ள அது இந்த மாதிரி என்ன காமனான இதில் வரும் பெட்ரூம் சுவிட்ச் இந்த மாதிரி இதில் பெட்ரூம் வயரிங்கு அந்த மாதிரி இதில் காமனாக வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூட்ரலில் கொடுத்துறோம் பல்புக்கு அடுத்து வந்து ஃபேஸ் எடுத்து சுவிட்ச் நம்பர் ஒன்றில் டெர்மில் நம்பர் டூவில் கொடுக்குறோம் காமன் பாயிண்ட்டு அதில் கொடுத்துட்றோம் அதுக்கடுத்து சுவிட்ச் நம்பர் டூ சுவிட்ச் நம்பர் டூவில் உள்ள டெர்மில் நம்பர் டூ அதை எடுத்து டேராக பல்பை கொடுத்துறோம் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் வந்து ஃபேஸ் இதில் வருது சுவிட்ச் நம்பர் டூவில் வந்து லோடு வருது இப்போ அடுத்து இதான் வந்து முக்கியமான கனெக்ஷன் இது எப்படி இந்த கனெக்ஷன் வந்து இன்டர்ச்சேஞ்ச் ஆகுது எப்படி மாறி மாறி ஒர்க் ஆகுதுங்கிறது பார்த்து கனெக்ஷன் டெர்மல் நம்பர் ஒன்றை தூக்கி ஒன்றில் கொடுத்துடணும் ரெண்டு சுவிட்சில் பொதுவாக உள்ளது சுவிட்ச் நம்பர் ஒன்னில் உள்ள டெர்மல் நம்பர் ஒன் அதே மாதிரி சுவிட்ச் நம்பர் டூ த்ரீலாம் அதே டெர்மினல் த்ரீயில் கொடுத்துடணும் அடுத்து சில பேர் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுப்பாங்க ஒன்றாம் நம்பர் தூக்கி மூணா நம்பர்லேயும் மூணா நம்பர் தூக்கி ஒன்றா நம்பர் உள்ட்டாக கொடுப்பாங்க ஒரு கன்ஃப்யூஷன் வரணும் எந்த கனெக்ஷன் கரெக்டுன்னு ஆனால் ரெண்டு கனெக்ஷனுமே கரெக்டு தான் இதை வந்து நான் ஒரு சின்ன சின்ன ஒரு சுவிட்சை வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி காட்டுறேன் ரெண்டுமே உங்களுக்கு ஒர்க்கிங் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் சுவிட்சு ஒன்றை வந்து கீழ் டவுன் பொசிஷனுக்கு போட்டேன் இப்போ வந்து பல்ப் ஆன் ஆகிருச்சு அது எப்படின்னு பார்ப்போம் வேஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாம் நம்பருக்கு போயிடுச்சு அப்போது டவுன் பொசிஷனில் போட்டாச்சுன்னா ரெண்டும் மூணும் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிரும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டு ஓப்பன் ரெண்டு மூணு க்ளோஸு அப்போ இந்த ஃபேஸ் வந்து மூணாம் நம்பர் வழியாக நேராக அடுத்த அடுத்த சுவிட்சோட மூணாம் நம்பருக்கு போயிருது இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா இதுவும் டவுன்ஸ் டவுன் பொசிஷனில் இருக்குது ஸோ அதிலே ரெண்டு மூணு க்ளோஸாக இருக்கிறதுனால ஃபேஸ் வந்து ரெண்டாம் நம்பர் வழியாக நேராக பல்புக்கு போயிடும் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுவிட்ச் வந்து இந்த ரெண்டு சுவிட்சு எப்படி ஆக்ட் ஆகுது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி இந்த பொசனை இந்த சுவிட்சில் வந்து மேலே பொசிஷனை மாற்றினாலும் இது ஆஃப் ஆகி ஆனால் இந்த இதில் மாறி அந்த இதில் மாறி 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 என்சி ஒர்க் ஆகும் அடுத்து வந்து நம்ம இந்த கனெக்ஷனை பார்ப்போம் இந்த கனெக்ஷனில் உள்ள சுவிட்சை வந்து சுவிட்ச் நம்பர் ஒன்றை வந்து அதோட பொசிஷனை மாற்றி பார்ப்போம் இதை வந்து நான் மேலே 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 அதாவது மேலே ஆன் பண்ணுற மாதிரி மேலே தள்ளிட்டேன் சுவிட்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் எரிஞ்சிட்டு இது எப்படி எரிஞ்சுன்னா ஃபேஸ் வந்து நேராக ரெண்டாம் நம்பருக்கு போகுது ரெண்டாம் நம்பருக்கு போய் அது மேலே இருக்கிறதுனால ரெண்டு ஒன்றும் என்சியில் இருக்குது ஸோ ஒன்றாம் நம்பர் வழியாக கீழே உள்ள ரெண்டாம் சுவிட்ச் நம்பர் ரெண்டில் உள்ள கீழே உள்ள டெர்மினல் மூணாம் நம்பருக்கு வந்துடுது இந்த மூணாம் நம்பர் வந்து சுவிட்ச்சு வந்து டவுன் பொசனில் இருக்கிறதுனால ரெண்டு மூணு என்சி ஸோ இந்த ரெண்டா இந்த மூணாம் நம்பர்லேருந்து ரெண்டாம் நம்பருக்கு போய் நேராக வந்து பல்புக்கு போயிருது பல்பு எரிஞ்சிருது ஏன்னா நியூட்ரு வந்து டேரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம் ரெண்டு இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து நம்ம ஒரு செயின் லிங்க் மாதிரி நம்ம இதோட எத்தனை சுவிட்ச் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம் சுவிட்ச் நம்பர் த்ரீ ஃபோர் அப்படி எத்தனை வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த காமன் கான்செப்ட் தான் இதோட என்ஓஎஎ என்சி இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சிட்டுனா நீங்கள் இதை வச்சு விதவிதமான வயரிங்கு ஸ்டேர் கேஸ் வயரிங் குடௌன் வயரிங் எந்த வயரிங்குனாலும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட அந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் மற்ற எல்லா சோசியல் நெட்ஒர்க்லேயும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தேங்க்யூ நன்றி வணக்கம் நண்பர்களே